அறிவு தெரியும் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அதாவது ஐஎன்சிக்குள்ள இந்திய நேஷனல் காங்கிரஸ்குள்ளேயே இப்ப ரெண்டு ரெண்டு விதமான வெறுப்புணர்வு உண்டாயிருச்சு. இப்பவே அந்த 1905லயே காங்கிரஸ் ரெண்டா உடைய எதிர்பார்த்தாங்க, ஆனா தெரியும் ரெண்டா உடையாது. அப்ப அப்ப வந்து பெரிய பிரச்சனை எதுன்னா பெங்கால், பெங்கால் பார்ட்டிஷன் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். லார்டு கர்சன், இந்தியாவோட வைஸ்ராய் இருந்தார் இப்போ 1905 ஆண்டு லார்ட் கர்சன் இருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா பெங்கால் அப்படிங்கிற ஒரு மாகாணம், ப்ரொவின்ஸ், ப்ரொவின்ஸ்ல மாகாணம் அர்த்தம். அப்ப இந்தியாவில சுதந்திரம் கிடையாது, மெட்ராஸ் ப்ரொவின்ஸ், பாம்பே ப்ரொவின்ஸ், ஹைதராபாத் ப்ரொவின்ஸ், அப்புறம் பெங்கால் ப்ரொவின்ஸ். ஸோ இந்த பெங்கால் ப்ரொவின்ஸ் ஆளாதுக்கு ரொம்ப வாஸ்ட் எம்பையர், ரொம்ப பெருசா இருக்கு, மக்கள் தொகை கட்டுக்கலங்காம இருக்கு. அதனால இதை ரெண்டா பிரிக்கணும் சொல்லி பிரிப்பாங்க. அதாவது பெங்காலோட ஈஸ்ட் சைடு ஃபுல்லா யா இருக்குன்னா முஸ்லீம்ஸ் ஏரியா இருக்கு, அது ஒரு தனி மாகாணமாகவும், அகைன் வெஸ்ட் சைடு ஃபுல்லா ஹிந்துஸ், இது தனி மாகாணமாகவும் பிரிக்கணும் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது இஷ்யூஸ் வந்து இது இந்த ஸ்டேட் வந்த உடனே ஒன் செகண்ட் இந்த ஐஎன்சிக்குள்ள இருந்த பிரச்சனையில ஒன்று சேர்ந்து முறையில் எல்லாரும் இறங்கி போராட ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல 1905 ஜி கே கோகலையா அவர் என்ன சொல்லுவாருன்னா ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், சுயராஜ்யம் அப்படிங்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ இதனால எல்லாம் பயங்கரமா போராட்டம் நடக்கும். அதாவது லார்ட் கர்சனோட இந்த அறிவிப்பு ஸ்டேட் பண்ணாரு, எங்களுக்கு மக்களுக்கு விரோதமா இருக்குது, நாங்க ஒன்னும் யூனிட்டியா தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லலாம், இல்ல இல்ல உங்களுக்கு நலத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னா உங்க ரெண்டா பிரிச்சாதான் உண்டு, தனித்தனி மாகாணம் வச்சு தனித்தனியா உங்களுடைய ஆளுநர்களை நியமிச்சு தனித்தனி கோட் பண்ணி அதை தனித்தனியா எல்லாத்துக்கும் நலத்திட்டம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே எல்லாருமே எதிர்த்தாங்க, எஸ்பெஷலி எல்லா கட்சியும் எதிர்த்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தேர் ஒன்னே ஒன்று எதிர்க்கல, அந்த ஒன்னே ஒன்று எதிர்க்காத கட்சி எதுனா இந்தியன் முஸ்லீம் லீக். ஸோ இந்தியன் முஸ்லீம் லீக் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இதே டைம்ல 1905 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இஷ்யூஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்தியன் முஸ்லீம் லீக் ஸ்டார்ட் பண்ண உடனே அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அகாகான், அகாகான் அண்ட் நவாப் பிரதர்ஸ். அகாகான்ங்கிறது இந்த சைடு ஐ மீன் அசாம் சைடு ஒரு ரெவல்யூஷன். அப்புறம் வந்து நவாப் கான், நவாப் பிரதர்ஸ் தாக்கால் இருக்கிறவங்க ரெண்டு புரட்சியாளர், ரெண்டு பேர் சேர்ந்தா முஸ்லீம் லீக் முன்மூன்று முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்ணுவாங்க. முஸ்லீம் லீக் என்ன பண்ணோம்னா ஓகே இந்த பார்ட்டிஷனுக்கு நாங்கள் ஆதரவு தரோம்னு சொல்லுவாங்க. பட் அதை சேர்ந்த இந்தியாவில் இன்னொரு சைடு ஒரு இன்னொரு சைடு ஸ்டார்ட் ஆகும், அதுனா ஹிந்து மகாசபா. ஸோ ஹிந்து மகாசபான்னு இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியாவோட இப்போ பெரிய பிரச்சனை தான் ஆர்எஸ் ஆகட்டும், நிறைய ப்ராப்ளம் ஆகட்டும், பட் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இங்க ஒரு விங்கு ஸ்டார்ட் பண்ணோடனே பதிலுக்கு அங்கே ஒரு விங்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்திய முஸ்லீம் லீக் அங்கே ஹிந்து மகாசபா எல்லாமே 1905 ஆரம்பிச்சு. இதுல இந்திய முஸ்லீம் இந்திய முஸ்லீம் லீக் என்ன சொல்லுச்சுன்னா ஓகே இந்த பார்ட்டிஷனுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம், இது நாங்கள் பிரிக்க ஒத்துக்கிறோம் அப்படின்பாங்க. ஆனால் இந்தியா அதை இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் யாருமே இது எதுக்குது எல்லாருமே இது எதிர்த்தாங்க, இல்லை பிரிக்கக்கூடாது அல்லாத ஒன்றிணைஞ்சதாக இருப்போம் இருப்போம்ட்டு. ஸோ அதுவும் நிறைய போராட்டங்கள் நிறைய அதில் இஷ்யூஸ் நடந்தது. அந்த டைம்ல தான் இந்தியா முழுக்க போராட்டம் ஆனது. அப்போ ரெண்டாவது ஒரு பெரிய இஷ்யூஸ் ஆனது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத்தில் எஸ்பெஷலி ஃபார் விஓசி வாஉ சிதம்பரனார், அவர் சவுத்துலேருந்து எடுத்தாரு. அப்புறம் சொல்ல நார்த் பார்த்தீங்கன்னா பால் பால் லால், இந்த மூணு பேர் இவங்க சார்ந்தனா மும்பை, பஞ்சாப் அண்ட் கல்கட்டா. அப்பார்ட் ஃப்ரம் தட் அரவிந்த கோஷ், அரோபிந்தோ கோஷ், இவர் பாண்டிச்சேரி, இப்ப ஒரு ஆசிரமம் பாண்டிச்சேரி இருக்கு, பட் இவர் ப்ரொசீட் பண்ணதான் கல்கட்டாவில் ப்ரொசீட் பண்ணார். ஸோ இது பிரிச்சதுனால பயங்கர இஷ்யூ ஆச்சு. ஓகே சார் எல்லாச்சு, அதோட கான்சிக்வன்ஸ் இந்திய மக்கள் எப்படி ரிட்டாலியேட் பண்ணாங்க, எப்படி அதுக்கு எதிர்த்து இருந்தாங்க. அதாவது பேன் ஆஃப் பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸ், எல்லா பிரிட்டிஷோட ஏற்கனவே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தடை பண்ணுங்க, யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் சுதேசி இயக்கம் கிளியரா ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே சார் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், எதுவும் பிரச்சனை இல்லாவோட பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே மக்கள் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஆனா பீஸ் த சப்ரஸ் ஆச்சு, ஏன்னா யாருக்கும் ஒற்றுமை இல்லை. அவங்க ஒரு நாளை பேன் ஒரு நாளைக்கு வாங்காம இருந்தா ரெண்டு நாளை வாங்க வந்தேன், மூணாம் நாள் தெரியாம போய் வாங்கிட்டு வந்தேன், நாலு நாள் தெரிஞ்சு போய் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால இது இது ஒரு பாட்டரை ஒரு பெரிய இஷ்யூவானாலும் அது அவ்வளோக்கு ஒன்றும் இடிக்கல, ரீசன்ஸ்லாம் யாருமே ஒற்றுமை இல்லை. அதே மாதிரி மக்களிடையே பெருசாக ஒன்றும் எலாபரேட் ஆகல, ஜஸ்ட் பெங்கால் எங்கேயோ இருக்குது நாம இந்த பார்க்கறோம் நமக்கு என்ன சம்பந்தம். இப்போ தமிழ்நாடுக்காக சொல்லிடுவாங்க, டெல்லி எங்கேயோ இருக்குது நம்ம இருக்கோம், நமக்கு என்ன அவன் நம்ம அடிச்சு போறான், நமக்கு என்ன நமக்கு ஃப்ரீயாக தான் போகும். சேம் இஷ்யூஸ் தான் அங்கேயும் நடந்துச்சு. அதனால இது ப்ராடக்ட் பெருசாக எலாபரேட் ஆகல. அப்பார்ட் ஃப்ரம் த விஓசி, ஸோ தமிழ்நாடு ஹிஸ்டரியில் வாஉ சிதம்பரனார் இவரோட மறக்க ஒரு மறுக்க முடியாத ஒரு புரட்சியாளர்,
அப்பார்ட் ஃப்ரம் தேவர் சுதந்திர போராட்டத்தை விட என்ன இவர் இவரோட கான்சிக்வன்ஸ் இல்லைன்னா இவரோட ரோல்ஸ் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுது இதில் டிஎன்பிஎஸ்ல. இவர் என்ன சார் பண்ணாரு, சுதேசி ஸ்டீம் இன்ஜின், அதாவது ஒன்றில் சிலோன் திருச்சிராப்பள்ளியிருந்து ஐ மீன் தூத்துக்குடியிலிருந்து சிலோன் போகிறதுக்கு அப்பானா பிரிட்டிஷ் ஸ்டீம் இன்ஜின் சார், அது பிரிட்டிஷோட கப்பல் தான் இருந்தது, அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப அதிக காசு. ஸோ அது பதில் போட்டியாக கல்கட்டாவிலிருந்து ஒரு கப்பல் வாங்கிட்டு வந்து சுதேசி ஸ்டீம் போட்டு மாற்றிக்கிட்டு ரொம்ப கம்மி விலையில இங்கிருந்து சிலோனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம் பண்ணார். ஸோ இதே பிரிட்டிஷுக்கு பெரிய எரிச்சலாச்சு. கூட கூட அவரோட பயங்கரமான அவருக்கு செல்வாக்கு கூட கூட அவர் கடைசியாக எடுத்து ஜெயிலில் போட்டாங்க, செக்கிலுக்கு வச்சாங்க. பாப்பா சந்தர் அவர் கடைசியாக அவரோட பாட்டு பெரிதாக வெளியே தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவர் பெரிய ஒரு டிராபேக் இருந்தது. லேட்டர் தான் தட் 1907 காங்கிரஸ் ஈஸியாக அழகாக ரெண்டாக உடஞ்சிது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடர்ன் மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அழகாக ரெண்டாக உடஞ்சிது. ஸோ ஓகே சார், உடஞ்சிருச்சு. அவர் அங்க ரெண்டு வீக்கு பக்கம் தனியாக போயிட்டாங்க, அவங்க ஒரு பக்கம் தனியாக போயிட்டாங்க. அதாவது விகே கோகலே இந்த மாதிரி பெரிய தாதாபாய் நவரோஜி கிராண்ட் ஓல் தாதாபாய் நவரோஜி கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா, அவங்க ஒரு தனி பக்கம் போயிட்டாங்க. லால் பால் பால் இவங்கள முன்னிட்டு தனி ஒரு ஆரோக்கிய கோஷ் இந்த மாதிரி தனி ஒரு சைட் போயிட்டாங்க. ஸோ காத்து கட்சி ரெண்டா உடஞ்சிட்டு இருந்தது. அட் த சேம் டைம் இன்னொரு இஷ்யூ நடந்தது 1909 மோலே மின்டோ ரிஃபார்ம் அப்படின்னா நிறைய பேர் குழப்பிக்கிறதுனா மோலே யாரு மின்டோ யாரு. ஒன்னும் பெருசப்படுங்க, ஜஸ்ட் ஒரு முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் மட்டும் பெருசா கொடுப்பாங்க. அதாவது எலெக்ஷன்ஸ்க்கு முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் அதாவது முஸ்லீம்ஸ் தனியாக நிற்கணும், அவங்களுக்கு கம்பல்சரி நிறுத்தி ஆகும்னு சொல்லி ஒரு எலக்டோரல் காலேஜ் மாதிரி ரெடி பண்ணி சொல்லிப்பாங்க, காங்கிரஸ் சொல்லியிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுவும் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் எதிர்த்துச்சு, அப்புறம் முஸ்லீம்களை கூட பிரச்சனைனால ஓகே சொல்லி ஒரு சமாதானமாக போனாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இது எதிர்த்தாங்க, ஆனால் மாடரேட்ஸ் இது அக்செப்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த ஹிஸ்ட்ரி புக்கில் கிளியர் அப்படின்ட்டு சொல்லிக்க மாட்டோம். ரீசனா இந்த எலக்டோரல் இதில் காங்கிரஸ் தேர்ந்தெடுக்காது, எதிர்க்கும் செய்யலை ஆதரிக்கும் செய்யலை, அப்படியே ஒரு விதவாதமாக அப்படி விட்டு போயிடுச்சு. ரீசனாக தான் செகண்ட் பார்ட்னா ஒரு இன்டர்வியூ கவர்மெண்ட் மாதிரி ஒரு ப்ரொவின்ஷியல் இன்டர்வியூ கவர்மெண்ட் ஃபார்ம்பிளான ஒரு ஐடியா பண்ணுவாங்க, ஆனால் அது அவ்வளோக்கு அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஸோ அது குறிப்பிட்டதாக முஸ்லீம்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் எலக்ட்ரல் காலேஜ் அவங்களுக்கு முஸ்லீம்ஸும் போட்டிடுறதுக்கு ஒரு ரிஃபார்ம் பண்ணாங்க அவ்வளோ 1909. அப்பார்ட் ஃப்ரம் த 1911 ஒரு பெரிய இஷ்யூஸ் நடக்கும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மாடரேட்ஸ்க்கும் ஆகட்டும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக மிதவாதிகளுக்கு ஆகட்டும் தீவிரவாதிகளாகட்டும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயர்ஸ் தான் அது 1911 சொல்லலாம். அதாவது பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்ஸ், அதாவது பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்ஸ் கிடையாது, இங்கிலாந்தின் இளவரசர் சார்லஸ் ரெண்டாம் சார்லஸ் அவர் இந்தியா வருவார், விசிட் பண்ணுவார். அவர் விசிட் பண்ணும்போது ரவீந்திரநாத் தாகூர் அவர் அவருக்காக ஒரு வரவேற்பு பாடல் எழுதுவாங்க. ரவீந்திரநாத் தாகூர் அந்த வரவேற்பு பாடல் என்னன்னா ஜனகணமன ஆதி, அதாவது இரண்டாம் சார்லஸ் மன்னர் இந்தியா வருகைக்கு 1911 இந்தியா வருகையின் போதே அவரே வருகைக்காக ஒரு பாடல் எழுதப்பட்டது. அந்த பாடலின் பெயர் தான் ஜனகண மன ஆதி நாயக ஜெய என்று இப்போ தற்போது இந்தியாவால் தேசிய கீதம் என பாடப்பட்டுள்ளது ஓகேங்களா. அட் த சேம் டைம் 1905 பெங்கால ரெண்டா உடச்சாங்க பாத்தீங்களா, ஸ்பாடிஷோ பெங்கால் நடந்து பாத்தீங்களா, அப்போ அவர் பாடல் எழுதுவார் ஆமா சங்கா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுவாரு, அந்த பாட்டு தான் பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தம் 1971. அது 1971 அந்த சுதந்திர போராட்டத்தை பிறகு சுதந்திர பங்களாதேஷ் உருவான பிறகு அவர்கள் அங்கீகரித்த முதல் தேசிய பாடல், முதல் தேசிய பாடல் அவர் அங்கீகரித்த தேசிய பாடல் எதுனா அமர் சங்கா என்று எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அமர் சங்காங்கிற ஒரு பாடல், அதுதான் அவங்க பங்களாதேஷோட தேசிய கீதம். நம்மளோட தேசிய கீதம்னா ஜனகண மனவதே, அது எழுது அது எப்போ எழுதுனாங்கன்னா 1911 சார்லஸ் மன்னரோட வருகை போது எழுதினாங்க. அட் த சேம் டைம் ரீ யூனியன் ஆஃப் பெங்கால், வங்காளம் பிரிக்கப்பட்ட வங்காளம் மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டது ஓகேங்களா. இந்த சார்லஸ் மன்னர் அதாவது வந்தது ஒரு நல்ல விஷயம் பண்ணு சொல்லி இன்ஸ்ட்ரூட் பண்ணாங்க. ஆனால் இது திரை மாதிரி நிறைய விஷயம் நடந்தது, அதாவது காங்கிரஸ் டெலிகேட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அதில் சார்லஸ் மன்னருக்கு ஒரு கருப்பு கொள்கை, அதாவது ஒரு எந்த ஒரு போராட்டம் இருக்கக்கூடாதுக்காக ஒரு டெம்பரரியாக மறுபடியும் ஈவினியர் பெங்கால் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி ரெண்டு மூணு விஷயம் ஒன்றும் கிடையாது. அகெயின் அடுத்து இந்தியாவோட அகிம்சையோட டைம் லைன் பார்த்தோம்னா நிறைய நடவடிக்கை வரும்.
Amargata incident. Second part of Gadar. Gadar party. And third part of Home Rule. The fourth part of Reunion of Congress. INC. For 1964. Fifth part of Rowlatt Act. But from that August Declaration. இதெல்லாம் 1914 இருந்து 1919 வரைக்கும் நடக்கும். செவன்த் ஜாலியன்வாலா பாக். ஜாலியன்வாலா பாக் மேசக்கர் படுகொலை. ஸோ 1914 இருந்து 1919 வரைக்கும் அப்போ சொல்ற எய்த்னா கிலாஃபட். கிலாஃபட் முன்னாடி வரும், கடைசியாக ஜாலியன்வாலா பாக் வரும். ஓகேங்களா? ஸோ கிலாஃபட் முன்னாடி ஜாலியன்வாலா கடைசியாக தான் வரும். ஸோ எதுக்கு சார் இந்த சார் நீங்கள் லைனாக போட்டிருக்கீங்க? சில பேர் சொல்லுவாங்க, ஓகே இது வந்து கொம்மாங்கோட்டை பார்த்தோன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ், அதாவது இந்திய மக்கள் வந்து கனடாவுக்கு போவாங்க. ஜப்பான் இது கொம்மாங்கோட்டைக்கு ஒரு ஜப்பான் கப்பல், ஜப்பானி கப்பல் வந்து கனடா போகும்போது கனடாவால் 3 PM அனுப்பப்பட்டு மறுபடியும் வங்காளத்தில் கல்கட்டா வரும்போது அங்கே போலீஸ் வந்து ஓப்பன் ஃபயர் பண்ணி ஒரு 20 பேர் இறந்துருப்பாங்க, 20 பேர் இறந்துருப்பாங்க. அந்த கொம்மாங்கோட்டை இன்சிடென்ட் பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த காதர் பார்ட்டி, இந்த காதர் பார்ட்டி என்ன, சான் பிரான்சிஸ்கோ, அதாவது யூஎஸ்ஏல சான் பிரான்சிஸ்கோ ஏரியாவில், அதாவது சீக்கிய மக்களால் ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணி அங்கேயும் சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவு தந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதான் காதர் பார்ட்டி பங்கு. அப்பார்ட் ஃப்ரம் த ஹோம் ரூல், ஹோம் ரூல்ங்கிறது அதாவது ரஷ்யாவில் இனிஷியேட் ஆகி யூஎஸ்ஏ கனடாவில் ஃபார்ம் ஆகி அப்பார்ட் ஃப்ரம் தட் அங்கே ஃபேமஸ் ஆகி அதே இந்தியாவில் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருன்னா அன்னி பேசுகிறேன்.